இன்றைக்கி நோம்புன்ற பேரில் நம்ம ஆளுங்க பண்ணுற அட்ராசிட்டி இது. சுபஹானல்லாஹ், ஒரு நாள் ஃபுல்லாக நோம்பு வைக்க போகிறோன்ற கவலையிலே சஹரில் மூணு டிஷ்ஷு நாலு டிஷ்ஷுன்னு செஞ்சு, அதற்காக அவங்க வீட்டு பெண்கள் அவ்வளோ சிரமப்பட்டு, தஹஜ்ஜுத்துக்கு எழுந்து முடியுதோ இல்லையோ உணவுக்காக எழுந்து இந்த மனுஷனுக்கு ஆக்கி போடணுமேனு 3 மணி 2 மணி. சுபஹானல்லாஹ், எத்தனை வெரைட்டிஸ் இவர் நல்லா சாப்பிட முடியாமல் சாப்பிட்றது, வயிறு முட்டை கஷ்டப்பட்டு பொறுமையாக எப்படியோ போய் அடைஞ்சிடுறாரு ஃபஜ்ருக்கு. ஃபஜ்ருக்கு ருக்குவில் போனால் தொண்டையில் வந்து நிற்கிது சாப்பிட்டது. அப்புறம் எப்படியோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கத்தை போடுறது. தூக்கம்னா தூக்கம் 1 மணி வரைக்கும் தூக்கம். அதுக்கப்புறம் துஹருக்கு போகிற ஒரு டீம் இருக்குது, துஹருக்கும் தூங்குகிற டீம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எழுந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அதிலேயே நீ வந்து அசர் ஆகிடும். அதுக்கப்புறம் அசருக்கு பிறகு இஃப்தாருக்கு ரெடி பண்ணோம். இஃப்தாருக்கு ஒரு 5 டிஷ்ஷு 6 டிஷ்ஷு. பள்ளிக்கு போவார் இவர் தான், ரொம்ப ஏழைன்ற அளவுக்கு கஞ்சி சாப்பிட்டு 2 வடையை சாப்பிட்டு சைலண்ட்டாக வந்துடுவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் கதை. மட்டன் இன்னா, சிக்கன் இன்னா, பீஃப் இன்னா, அது நோம்புடைய ஒரு நோக்கமே மக்கள் உணவுலேயும் பானத்துலேயும் எளிமையாக இருக்கணும் என்பது. அந்த நோக்கமே ஃபசாத் ஆகிற அளவுக்கு சாப்பிட்றது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வீட்டுக்கு யாரையாவது அழைத்து அந்த உணவை ஷேர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு யாரும் வரவில்லை, கிடைக்கவில்லை என்றால் உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு மஸ்ஜிதில் வச்சுருவாங்க. அதுபோல் இவர் மஸ்ஜிதில் எடுத்து வச்சுருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் இவர் அண்ணன்டு. அதனால் உணவுலேயும் சரி குடிபானங்கள்லேயும் சரி எப்போதுமே ஒரு ஜுஹுத், ஒரு பேலன்ஸை பேணணும். மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, நிறைய இபாதத் செய்யணுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை, வயிற்றை காலியாக வைக்கணும். வயிற்றை காலியாக வச்சா தான் மூளை நல்லா வேலை செய்ய, நல்ல முறையில் இபாதத் செய்ய முடியும். வயிறை ஃபுல்லாக போட்டு ரொப்பிட்டால் மந்தமான நிலை ஏற்படும், சோம்பேறித்தனம் ஏற்படும், இபாதத்தை அந்தளவுக்கு செய்ய முடியாது. சுண்ணத்தான நோம்புங்க வைக்கிற பார்ட்டி கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். அவர் வெறும் ரமதானில் மட்டும் நோம்பு வைக்கிற பார்ட்டின்றதுனால இந்தளவுக்கு ஃபசாதுகள் ஏற்படும். இது விட்டுட்டு இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா, சஹருக்கு அந்த வீட்டுக்கு போகணும், இஃப்தாருக்கு இந்த வீட்டுக்கு போகணும், அவங்க நம்ம கூப்பிட்டாங்களா நம்ம அவங்கள பதிலுக்கு கூப்பிடணும்னு சொல்லி இப்படியே ஒரு கோஷ்டி இங்கே சுற்றிட்டுருக்குறோம். முன் சென்ற சான்றோர்கள் இந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா மிக மிக கவலைப்பட்டிருப்பாங்க நம்மளுடைய நிலையை பார்த்து. ஏன்னா நோம்பு என்றாலே என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒருத்தர் 7 நாளில் குரான் முடிக்கிறார்னா நோம்பு காலத்தில் 3 நாளில் குரான் முடிக்கணும். ஒருத்தர் வந்து இரவு தொழுகை வந்து 3 மணி நேரம் தினமும் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் வந்து ஃபஜர் வரைக்கும் இரவு தொழுகை தொழக்கூடியவராக இருக்கணும். ஒருத்தர் தினமும் ஒரு 200 ரூபா சதகா பண்ணுறவராக இருந்தால் ரமதான் மாதத்தில் 1000 ரூபா சதகா பண்ணணும். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப அதை எப்போவுமே அதிகமாக பண்ணிட்டுருக்குன்னா அதை கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி பண்ணுறது தான் இந்த ரமதான் என்பது. மாறாக சாப்பாட்டுக்குன்னே ஒரு மாதமாக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்கணும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்லாம் யாராவது சாப்பாடுன்னு கேட்டு வந்தால் அவங்க சாப்பாடே தூக்கி கொடுத்துருவாங்க. இன்னும் நிறைய சலஃப்மார்களை பார்க்கலாம் நம்ம. அதெல்லாம் நோன்பை நோன்பாக வைப்போம், இதில் வரம்பு மீற வேண்டாம்.